வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள் 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.5ல क्वेश्चन நம்பர் 9 இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चनை தரவா ரீட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியிறது கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ இதுல ஒரு ராக்கெட் வெடியை கொளுத்தும் போது அது பரவளைய பாதையில போகுது ஒரு ராக்கெட் கிராக்கர் கொளுத்தும் போது அது பாராபோலிக் பாத்துல போகுது அப்ப இது தரையில இருந்து நம்ம ஒரு ராக்கெட் கிராக்கரை இந்த இடத்துல கொளுத்துறோம் இப்படி கொளுத்தும் போது இது வந்து ஒரு பாராபோலா பாத்துல போகுது இதுல உச்ச உயரம் 4 மீட்டரா இருக்கும்போது கிடைமட்ட தூரம் 6 மீட்டர் உச்ச உயரம்னா மேக்ஸிமம் ஹைட் இதுக்கு மேல ஹைட் கிடையாது இது வரைக்கும் வரும் இது 4 மீட்டர் உச்ச உயரம் மேக்ஸிமம் ஹைட் 4னா 6 மீட்டர் அவே அப்ப இங்க இருந்து 6 மீட்டர் அவே 6 மீட்டர் அவேல மேக்ஸிமம் ஹைட் 4னு கொடுத்துருக்கு இப்போ அடுத்து 12 மீட்டர் தொலைவில் தரையை வந்தடைகிறது ஸ்ட்ரைக்ஸ் தி கிரவுண்ட் 12 மீட்டர் அவே இங்க இருந்து 12 மீட்டர் எடுத்தோம்னா இது மேக்ஸிமம் ஹைட் போயிடு திரும்ப இங்க தரையில வந்துரும் இது 6 இது டோட்டல் 12 அப்ப இதுவும் 6 அப்ப நமக்கு இப்படி பாராபோலா கிடைச்சிருக்கு இப்ப பாராபோலாவோட இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது இதுதான் முனை இதுதான் வெர்டெக்ஸ் வெர்டெக்ஸ் நம்ம எப்பவுமே 0 0 வச்சா நமக்கு நல்லது அப்போ முனை அல்லது வெர்டெக்ஸ் வந்து 0 0 னு இருக்கும் இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம் எப்படி எழுதலாம்னா இது 0 0 இருந்தா நமக்கு இங்க எக்ஸ் ஆக்சிஸ் கிடைக்கும் இது ஒய் ஆக்சிஸ் ஆயிடும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்ப ஒய் ஆக்சிஸ்க்கு இது பிளஸ் சைடு இது மைனஸ் சைடு y ஆக்சிஸோட மைனஸ் சைடு இது ஓபனா இருக்கு இப்போ y ஆக்சிஸோட மைனஸ் சைடு ஓபனா இருக்குனா ஈக்குவேஷன் எழுதுறது மைனஸ் 4ay போடணும் y டம் வந்து மைனஸ் ஆ இருக்கும் இந்த பக்கம் x ஸ்கொயர் போடணும் இனி இதுல இந்த பாயிண்ட் எழுதலாம் இந்த பாயிண்டோட x லெங்த் எதுனா இந்த 0ல ஸ்டார்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி இது வரைக்கும் கவுண்ட் பண்ணு இதுவரை கவுண்ட் பண்ணா 6 கிடைக்கும் ஆனா இங்க கவுண்ட் பண்ணும்போது -1 -2 மைனஸ்ல கவுண்ட் பண்ணோம் அப்ப இதுக்கு x லெங்த் வந்து -6 y லெங்த் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி 0ல ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கவுண்ட் பண்ணோம் அப்ப -4 வரும் அப்ப -6, -4 பாயிண்ட் வந்து இந்த பாராபோலால இருக்கு அப்ப இந்த பாயிண்டை இதல நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்ப -6, -4 பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா x க்கு -6 ஸ்கொயர் equal to -4a into y y க்கு வந்து -4 இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் இப்போ இது வந்து மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான் அப்ப 6 ஸ்கொயர்னா 36 equal to இந்த 4 into 4 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுது அப்ப இது இங்க வந்தா டிவைட் பண்ணும் 4 into 4 equal to a னு கிடைக்கும் இது சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம் அடுத்த ஸ்டெப்புகள சிம்பிளிஃபை பண்ணலாம் நமக்கு என்ன கேட்டிருக்குன்னா இந்த புறப்பட்ட இடத்தில் எரிகோணம் புறப்பட்ட இடத்தில் எரிகோணம் angle of projection இந்த இடத்துல எவ்வளவு angle create பண்ணுது இதுதான் கண்டுபிடிக்கணும் இந்த angle theta இது கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்கணும்னா இந்த பாராபோலாவோட ஈக்குவேஷன் வேணும் ஈக்குவேஷன் இங்க இருக்கு இதுல ஏ தெரியாது ஆனா கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ணலாம் அப்ப ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா x ஸ்கொயர் equal to -4 into a 36 by 4 into 4 y
4, 4 cancel ஆகும் இது cancel ஆகி 9 வரும் அப்ப x square equal to minus 9y இந்த equation கிடைக்கும் இந்த equation நமக்கு கரெக்ட்டா கிடைச்சிருக்கு அப்ப இதுல இந்த பாயிண்ட்ல எவ்வளவு ஆங்கிள் கிரியேட் பண்ணது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எரி கோணம் இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும் இப்போ தீட்டா எப்படி கிடைக்கும்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சா தான் கிடைக்கும் அதாவது சாய்வு கண்டுபிடிக்கணும் சாய்வுனா நமக்கு தெரியும் tan தீட்டா tan தீட்டா தான் சாய்வு இப்போ சாய்வு அல்லது ஸ்லோப் நம்ம m னு பேர் கொடுத்து வச்சிருப்போம் m equal to tan தீட்டா இந்த tan தீட்டா என்னன்னா இந்த கிராஃப்ல இருந்து dy by dx கண்டுபிடிச்சு இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு தேவை இருக்கு அந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் minus 6, minus 4 னு அர்த்தம் dy by dx கண்டுபிடிச்சிட்டு பார் போட்டு இப்படி போட்டா என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட எடுத்து இத கண்டுபிடிச்சு இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னு அர்த்தம் அப்ப dy by dx கண்டுபிடிக்கணும்னா இங்க கண்டுபிடிக்கலாம் நம்ம அப்ப x ஐ பொறுத்து வகையிட differentiate with respect to x என்ன கிடைக்கும்னா x square ஓட differentiation 2x equal to minus 9 number அப்படியே வச்சிருக்கணும் into y ஓட differentiation வந்து வகைக்குள் வந்து dy by dx இப்போ இதுல இருந்து இந்த minus 9 into பண்ணது இங்க வரும்போது divide பண்ணோம் அப்ப 2x by minus 9 equal to dy by dx னு கிடைக்கும் இந்த மைனஸ் வந்து பொதுவா கீழ போடுற பழக்கம் இல்ல அதனால நம்ம இத மேல போடலாம் இப்போ dy by dx கண்டுபிடிச்சிருக்கோம் dy by dx equal to 2 minus 2x by 9 minus 2x by 9 இதுல இந்த பாயிண்ட போடணும் equal to பாயிண்ட் என்னது x க்கு minus 6, y க்கு minus 4. இங்க y இல்ல. அதனால x க்கு மட்டும் போட்டா போதும். minus 2 into minus 6 by 9. minus minus into பண்ணா plus ஆயிரும். இது 3 வரும். இது 2 வரும். 3 க்கு கட் பண்ணா அப்ப 4 by 3 னு கிடைக்கும். இப்போ tan theta ஓட வேல்யூ 4 by 3 னு வருது. tan theta equal to 4 by 3. இதுல இருந்து தீட்டா ஈக்குவல் தீட்டா தான் வேணும் நமக்கு அப்ப tan கொண்டு அந்த பக்கம் போயிரலாம் அப்ப tan இன்வர்ஸ் ஆயிரும் 4/3 இதான் ஆன்சர் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ